பரவாயில்ல. ஏன்டா இந்த வருஷம் மழை, நடவு நட்டதுலேருந்து ஓரளவுக்கு மழை நல்லா தான் இருக்குது. ஆமாடா, ஆமாம், இதோடு வந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே வந்து பேஞ்சது அப்படின்னாக்கா, ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு கூட்டு டைம் வந்துடும், கருத்து அறுக்கிற டைம் வந்துடுமா? ஆமாம், இன்னும் தண்ணி குறையலையாண்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்துட்டு 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்துட்டு வரலாறுக்கான அளவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டு மழை வந்துட்டு அந்தளவுக்கு பேஞ்சிருக்கு. ரொம்பவே ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்துட்டு ஒரு சந்தோஷம்னு சொல்லணும். ஆனால் அதே சமயத்தில் வந்துட்டு இதோடு வந்து நின்றுச்சு அப்படின்னாக்கா, இப்போ நடவு நட்டதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் இதுக்கு மேலே வந்துட்டு பயிர் தண்டு திரண்டு வந்துருச்சு, பூட்டு வந்துருச்சு, கருது விளையிறதுக்கு அந்த பால் பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா, இதோடு வந்து மழை கம்மியாயிருச்சுன்னா கருது சூப்பராக இருக்கும். நம்ம பாடுபட்டதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பலன். இல்லை அப்படின்னா, இந்த பூட்டு டயத்தில் வந்து மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த பூ பூரா வந்துட்டு கீழே விழுந்துடும். விழுந்துருச்சு அப்படின்னா அதில் பாலே பிடிக்காது, அரிசியே இருக்காது, ஃபுல்லாகவே பதர் மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மேலே வரைக்கும் வந்து தண்ணி போச்சு, இப்போ வந்துட்டு மழை நின்று வந்துட்டு 4 நாள் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடக்கிற பாதை, எந்தளவுக்கு தண்ணி ஏறி போகுதுன்னு பாருங்கள். குளத்துலேருந்து வழிஞ்சு இது மீதி வந்துட்டு வெளியேற தண்ணி இது. ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்பவே வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பயிர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த மழை தண்ணி விழுக விழுக சுத்தமான தண்ணி தானே. என்ன தான் நம்ம கிணத்து தண்ணி வந்துட்டு பாசனம் அந்த வந்து தண்ணி பாஞ்சாலும் நமக்கு மழை நீர் வந்துட்டு வர்ற மாதிரிக்கு வராது. அந்தளவுக்கு வந்துட்டு பயிர்களும் வந்துட்டு எல்லா பக்கமுமே யாருக்குமே வந்துட்டு மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. அதாவது ரொம்ப தாழ்வாக இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு ஒழிய, மற்றபடி மேட்டு தரையில் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் மேடு இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது, நல்லா தான் இருக்குது. ஆனால் இதோடு வந்துட்டு கம்மியாயிருச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. பாருங்கள், எனக்கு நான் வந்துட்டு 10th படிக்கும்போது வந்து இவ்வளோ மழை வந்து பேஞ்சு குளமெல்லாம் உடைச்சிட்டு போச்சு. இப்போ அதுக்கப்புறம் எனக்கு இப்போ வயசு வந்துட்டு 30 வயசாயிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் 15 வருஷம் கழித்து மறுபடியும் இந்த மழை வந்துட்டு பேஞ்சிருக்கு. இதை பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரு சிலவங்களுக்கு எப்படி இருக்குமோ என்னென்னு தெரியல, எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆடு மாடு ஓடிட்டு போகிறதுக்கு, மேய்க்கிறதுக்கு, குழந்தைங்களை வச்சுக்கிறதுக்கு, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் மழை இல்லை அப்படின்னா நம்மளால் வந்துட்டு வாழவே முடியாது. பெரும்பாலும் முக்கியமாக பெரும்பாலும்னு சொல்கிறதுக்கு என்ன, முக்கியமாக வந்துட்டு விவசாயக்காரவங்களுக்கு வந்துட்டு மேடு தரையில், அதாவது வந்து கிணற்று பாசனம் வந்துட்டு இல்லாதவங்களுக்கு வந்துட்டு இந்த மழை இருந்தால் மட்டுமே வந்துட்டு அவங்க வந்து உயிர் வாழ முடியும். அப்படி இருக்க பட்சத்தில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷம். பாருங்கள், இது எங்களோடய வயல், இது நாங்கள் நட்ட ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இந்த மழை தண்ணி விழுக விழுக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் பயிர். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா போன வருஷம், ஏன்னா போன வருஷம் வந்துட்டு மழையே பெய்யலை, கரெக்டாக கருது அறுக்கிற டைமில் வந்து இந்த மாதிரிக்கு பேஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சேதமாயிருச்சு, ரொம்ப ரொம்பவே சேதம். மாட்டுக்கு கூட வைக்கல் வந்துட்டு விழுகிற அளவுக்கு இல்லை. நன்றி மக்களை, இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல், ப்ளீஸ்.